வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது போட்டி தேர்வுகளுக்கான பொது தமிழ் பகுதிக்காக எட்டு தொகை நூல்கள். அந்த எட்டு தொகை நூல்கள் என்னென்னங்கிறத பத்தியும் அந்த நூல்களை பத்தின சில குறிப்புகளையும் தான் நம்ம பார்க்க போறோம். எட்டு தொகை நூல்கள். எட்டு தொகை நூல்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எட்டு தொகுதிகளாக தொகுக்கப்பட்ட எட்டு நூல்கள். மொத்தம் இதுல எட்டு நூல்கள் இருக்கு. இந்த எட்டு நூல்களுமே எழுதப்பட்டவை கிடையாது. பல புலவர்கள் எழுதின பாடல்களை எல்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அம்சங்களை கொண்டு ஒரு சேர தொகுத்து வழங்கப்பட்டது தான் நூல்கள். ஒரு ஒரு நூலும் ஒரு ஒரு தொகுப்பு. இந்த எட்டு தொகை நூல்கள் பாத்தீங்கன்னா, அகம் சார்ந்தவை, அதாவது அகப்பொருள் சார்ந்தவை, புறம் சார்ந்தவை, அகப்பொருள் புறப்பொருள் இரண்டும் சார்ந்தவை அப்படின்னு மூன்று வகையா அமைஞ்சிருக்கு. இப்போ எட்டு தொகை நூல்கள் என்னென்னு பாருங்க. அகம் சார்ந்த நூல்கள் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை. புறம் சார்ந்தவை புறநானூறும் பதிற்றுப்பத்தும். அகமும் புறமும் கலந்தவை இரண்டும் சார்ந்தவை பார்த்தீங்கன்னா பரிபாடல். மொத்த எட்டு நூல்கள் இங்கே வந்துருச்சு. இதுதான் எட்டு தொகை நூல்கள். இப்போ ஒரு ஒரு நூல்களை பற்றின சில குறிப்புகளையும் பார்க்கலாம். முதலாவதா நற்றிணை. நற்றிணை வந்து அகநானூறு போல மிக நீண்டனவாகவும் இல்லை, குறுந்தொகை போல மிக சிறியனவாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட அளவினதான நானூறு அகவல்களை கொண்ட தொகுப்பு தான் நற்றிணை. இதுல பாருங்க, மூணு விஷயங்கள் வந்திருக்கு. அகநானூறு தான் இருக்க எட்டு தொகை நூல்கள்லேயே மிக நீண்டது, குறுந்தொகை தான் மிகவும் சிறியது, நற்றிணையில உள்ள அகவல்களோட எண்ணிக்கை எத்தனை, நானூறு. மூணு விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டுருச்சு. அடுத்ததா நற்றிணை. நற்றிணையில உள்ள பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பாடலும் அதோடைய அடி இருக்கு இல்லையா, எத்தனை அடிகள்னு, 9 அடி முதல் 12 அடிகள் வரைக்கும் தான் பொதுவா இருக்கு. ஆனா இந்த நற்றிணையில இருக்கிற 110வது பாடலும் 379வது பாடலும் 13 அடிகள் கொண்டவை. அந்த ரெண்டு பாடல் மட்டும் 1 அடி அதிகமா இருக்கு. ஆனா வழக்கமா நற்றிணையில எத்தனை அடிகள் இருக்கும், 9 முதல் 12 அடிகள் உள்ள பாடல்கள் தான் நற்றிணையில இருக்கு. இந்த நற்றிணை நூலுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கு, அது வந்து திருமால் வணக்க பாடல். நற்றிணையுடைய வாழ்த்து பாடல் எந்த கடவுளை வணங்கி இருக்கு, திருமால். திருமால் வணக்க பாடல் அமைந்தது நற்றிணைக்கு. இயற்றியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். நற்றிணையில உள்ள பாடல்களை இயற்றிய புலவர்களோட எண்ணிக்கை 175. 175 புலவர்கள் இயற்றின பாடல்களை எல்லாம் தொகுத்த தொகுப்பு தான் நற்றிணை. ஆனா 56 பாடல்களை இயற்றியோர் பெயர் தெரியவில்லை. 56 புலவர்களுடைய பெயர் வந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் எல்லாம் வந்து செதஞ்சு போற சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு சில மன்னர்கள் இவங்கெல்லாம் வந்து புலவர்களை அழைச்சி இதை தொகுத்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி ஒரு நூலை தொகுத்து நற்றிணை அப்படின்னு உருவாக்கணும்னு சொன்னவர் பாண்டியன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. ஆனா அந்த வேலையை செய்த அந்த புலவரோட பெயர் இங்க தெரியல. எட்டு தொகை நூல்கள் அடுத்ததா நம்ம பார்க்க போறது குறுந்தொகை. குறுகிய அடிகளால் ஆன 400 ஆசிரியப்பாக்களால் ஆன நூல் தான் குறுந்தொகை. குறுகிய அடிகள் இருக்கும், 400 பாடல்கள், அது எல்லாமே எந்த பாவில் அமைஞ்சிருக்கு, ஆசிரியப்பாவில். அப்ப இந்த குறுகிய அடிகள்னா எத்தனை அடிகள்னா, 4 அடி முதல் 8 அடி வரை அமைந்த பாடல்கள் தான் இந்த குறுந்தொகையில இருக்கு. இந்த குறுந்தொகையை இயற்றியோர் இதுல எழுதப்பட்ட பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா 205 புலவர்கள் எழுதின பாடல்கள் இந்த குறுந்தொகையில தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த குறுந்தொகைக்கும் கடவுள் வாழ்த்து உண்டு. இந்த கடவுள் வாழ்த்து பாடலையும் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த குறுந்தொகையில எந்த கடவுளை வணங்கி பாடப்பட்டிருக்குன்னா, முருகவேல் வணக்கமாக இது அமைந்துள்ளது. முருகவேல் வணக்கம் கடவுள் வாழ்த்து குறுந்தொகைக்கானது. இந்த குறுந்தொகை அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். தொகுப்பித்தார் இருக்கார் இல்லையா, தொகுக்க செய்தவர், அவங்களோட பெயர் தெரியல. இதுக்கு பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் எழுதிய உரைகள் கிடைக்கல. ஆனா இந்த குறுந்தொகையில் இருக்கிற 235 பாடல்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு உரையாசிரியர்களா மேற்கோள்களா காட்டப்பட்டிருக்கு. புலவர்களோட இயற்பெயரால இல்லாம அவங்களோட சிறப்பு பெயர்களால் அறியப்பட்ட புலவர்கள் பலர் இதுல இடம்பெற்றிருக்காங்க. அந்த புலவர்களுடைய சிறப்பு பெயர்கள்ல சிலவற்றை மட்டும் பாருங்க. அணிலாடு முன்றிலார், குப்பை கோழியார், விட்ட குதிரையார், இதெல்லாம் வந்து அந்த புலவர்களுடைய சிறப்பு பெயர்கள்ல சிலது. எட்டு தொகை நூல்கள் அடுத்த நூல் ஐங்குறு நூறு. இந்த நூல்ல உள்ள பாடல்கள் பாத்தீங்கன்னா 3 அடி முதல் 6 அடி வரை கொண்டவை.
ஐங்குறு நூறு. இப்போ இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 500 குறும்பாடல்களால் ஆனது தான் ஐங்குறு நூறு. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் உள்ளன. திணைகள் நம்ம 5 திணைகள் தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகளில் ஒரு ஒரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம், 5 திணைக்கு 500 பாடல்கள் இடம்பெற்ற ஒரு தொகுப்பு தான் ஐங்குறு நூறு. ஒவ்வொரு 100 பாடலையும் பார்த்தீங்கன்னா 10 பத்துக்களை கொண்டது, 10 பத்தாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஒரு 10க்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு 10க்கும் கொடுக்கப்பட்ட பெயர் இருக்கு இல்லைங்களா, அந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பொருள், உரிப்பொருள், பேசும் பாத்திரம், கேட்கும் பாத்திரம் முதலியவற்றில் ஒன்றை அந்த பெயருக்கு அடிப்படையாக அமையிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஐங்குறு நூறுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து ஏற்றியுள்ளார். இந்த ஐங்குறு நூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுக்க செய்தவர் யானை கண் சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பொறை என்பவர். இந்த ஐங்குறு நூறோட 129வது மற்றும் 130வது செய்யுட்கள் மட்டும் கிடைக்கல, அந்த பாடல்கள் மட்டும் கிடைக்கல. இதில் மருதம், நெய்தல், குறிஞ்சி, பாலை, முல்லை அப்படின்ற முறையில் தான் திணைகள் கோக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு திணைக்குமான பாடலையும் ஒவ்வொரு புலவர் இயற்றியுள்ளார். மருதத்துக்கு ஓரம் போகியார், நெய்தல் திணைக்கான பாடல்களை இயற்றியவர் அம்மூவனார், குறிஞ்சி திணைக்கான பாடல்கள் கபிலர் அவர்களால் இயற்றப்பட்டிருக்கு, பாலை திணைக்கான பாடல்களை ஓதல் ஆந்தையார் இயற்றியிருக்கார், முல்லை திணைக்கு பேயனார் இயற்றியிருக்கிறார். இந்த ஐங்குறு நூறோட சில சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இதில் பல புதுமைகள் இருக்குது. இந்த 10 பத்தாக பிரித்து ஒரு ஒரு பேர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இல்லையா, அதில் தொண்டி 10 அப்படிங்கிற ஒரு பகுதி மட்டும் அந்தாதியாக அமைஞ்சிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அரசனை வாழ்த்தி பாடும் போக்கு இந்த ஐங்குறு நூறில் இருக்கிற பாடல்களில் தான் காண முடியும். வேட்கை 10ங்கிறது ஒரு 10 பாடல்கள், அந்த 10 பாடல்கள்லையும் வாழி அதன் வாழி அவினி அப்படிங்கிற அடியை ஒரு ஒரு பாடல்லையும் பார்க்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நாட்டில் பசியும் பிணியும் வறுமையும் அறமற்ற செயல்கள் இல்லாது ஒழியவும் அன்பும் அறமும் ஒழுக்கமும் செல்வ வளமும் பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கக்கூடிய, கடவுளை வேண்டக்கூடிய பெண்களை இந்த நூலில் மட்டுமே காண முடியுது, இதில் ஐங்குறு நூறில். அதுக்கு அடுத்ததாக ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு பெண் வந்து திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த பெண் தன்னுடைய கணவன் ஊர் வந்து பாலை நிலத்தில் இருக்குது. அந்த பாலை நிலத்தில் உள்ள கிணற்றடியில் கிடைக்கிற அழுகல் நீர் அந்த பெண் தன்னோட தாய் வீட்டில் சாப்பிட்ட தேன் கலந்த பாலை விட இனிமையாக இருக்குன்னு கருதுகிறான். அப்படி ஒரு பண்புமிக்க ஒரு பெண்ணை கபிலர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் 203வது பாடலில். இது ஐங்குறு நூறில் இருக்குது. இதெல்லாம் ஐங்குறு நூறுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு. 8 தொகை நூல்களில் அடுத்தது அகநானூறு. அகநானூருடைய பாடல்கள் 13 அடி முதல் 31 அடி வரை உடைய 400 பாடல்களின் தொகுப்பு தான் அகநானூறு. அகநானூரில் மொத்தம் 400 பாடல்கள், 13 அடி முதல் 31 அடி வரை உள்ள பாடல்கள். இந்த அகநானூருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, நெடுந்தொகை அப்படிங்கிற ஒரு பெயரும் இந்த அகநானூருக்கு இருக்குது. ஆசிரியப்பா யாப்புடையது, என்ன பாவகையில் அமைந்த பாடல்கள் ஆசிரியப்பா. இதுக்கும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் வாழ்த்து பாடல் பாடியுள்ளார். அகநானூருடைய வாழ்த்து பாடல் சிவ வணக்க பாடல், சிவனை வேண்டி பாடப்பட்ட பாடல். இந்த அகநானூறு களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவைன்னு 3 தொகுதிகளாக இருக்குது. களிற்று யானை நிறையில் 1லிருந்து 120வது பாடல் வரைக்கும் இருக்கிறது களிற்று யானை நிறையினும், 121வது பாடலேருந்து 300வது பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மணிமிடை பவளம்னும், 301லிருந்து 400வது பாடல் நித்தில கோவை அப்படின்னு 3 தொகுதிகளாக இருக்குது. தொகுப்பு முறை, அகநானூறு தொகுத்த முறை இருக்கு பார்த்தீங்களா, இது 8 தொகையில் இருக்கிற மிச்ச நூல்களை விட கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. பாட்டோட எண்ணை கொண்டு, எத்தனாவது பாட்டுன்னு சொல்கிற இல்லையா அந்த எண், அந்த வரிசையை கொண்டே அதோட திணையை சொல்கிற வகையில் இந்த அகநானூறு வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. ஒற்றைப்படை எண் கொண்ட 200 செய்யுட்கள் பார்த்தீங்கன்னா பாலைக்கு உரியன. ஒற்றைப்படை எண்கள்னால் இந்த ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7 அப்படின்னு ஒற்றைப்படை எண் கொண்ட எல்லாமே பாலை நிலத்துக்கு உரியன. மொத்த எத்தனை? 200 பாடல்கள். 2, 8 அப்படிங்கிற எண்ணில் முடிகிற எல்லா பாட்டுமே குறிஞ்சி எண்ணுக்குரியன. 2, 12, 22, 8, 18, 28 இது மாதிரி முடியக்கூடிய எண் இருக்கிற பாடல் எல்லாம் குறிஞ்சிக்குரியன. 4ங்கிற எண்ணில் முடிகிறது எல்லாமே முல்லைக்கும், 6ங்கிற எண்ணில் முடிகிற எல்லாமே மருதத்திற்கும் உரியன.
அப்புறம் 10 20 என்றவாறு முடிவன நெய்தலுக்கு உரியன. மதுரை உப்புரிக்குடி கிழாரை கொண்டு இதனை தொகுப்பித்தவன் உக்கிர பெருவழுதி என்பவர். இது தொகுத்தவர் யாரு? மதுரை உப்புரிக்குடி கிழார். தொகுக்க செய்தவர் உக்கிர பெருவழுதி. இதுல 175 புலவர்களுடைய பாடல்கள் இருக்கு. 3 பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல. 8 தொகையில அடுத்த நூல் கலித்தொகை. கலிப்பா அப்படிங்கிற பா வகையாலான 150 பாடல்களை கொண்டதுதான் இந்த கலித்தொகைங்கிற தொகுப்பு. அகப்பொருளை பாட ஏற்ற யாப்பாக தொல்காப்பியரால் சொல்லப்பட்டது கலியும் பரிபாடலும். தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? அகப்பொருளை பாட ஏற்ற ஒரு யாப்பு எது? கலித்தொகையும் பரிபாடலும். இந்த ரெண்டு நூலை அவர் சொல்லியிருக்காரு. இந்த கலித்தொகை அப்படிங்கிற தொகுப்புலையும் 5 திணைகள் உண்டு. அந்த 5 திணைகளும் ஒரு ஒரு புலவர்கள் பாடியிருக்காங்க. பாலை திணைக்கு பாலை பாடிய பெருங்கடுங்கோ. குறிஞ்சி திணைய பாடினவர் கபிலர். மருத திணைக்கு மருதன் இளநாகனார் பாடியிருக்காரு. முல்லை திணை பாடல்களை சோழன் நல்லுரந்திரன் இயற்றியிருக்காரு. நெய்தல் திணைக்கு நல்லந்தோணார் இயற்றியிருக்காரு. நல்லந்தோணார் தான் இந்த நூலை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோணார். இந்த நூல் முழுவதையும் ஒரே புலவரே பாடியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. கலித்தொகையில மதுரையும் வைகையும் மீண்டும் மீண்டும் புகழப்பட்டிருக்கு. பாண்டியனும் பல பாடல்கள்ல புகழப்பட்டிருக்கிறார், அதாவது பாண்டிய மன்னன். இந்த கலித்தொகையில இராமாயண கதை நிகழ்வுகளும் மகாபாரத கதை நிகழ்வுகளும் உவமைகளாக ஆளப்பட்டுள்ளன. ஆயர்கள் ஏறு தழுவி பெண்களை மணந்தது இந்த நூல்ல மட்டுமே காணப்படுது. ஜல்லிக்கட்டுல மாட்டை அடக்கிற வீரனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் அது, ஏறு தழுவி பெண்ணை மணத்தல். அதுக்கப்புறம் கைக்கிளை பெருந்திணை இதை பத்தின குறிப்புகள்லாம் இந்த கலித்தொகையில காணப்படுது. கலித்தொகையில் மட்டுமே காணப்படுகின்றன. இப்ப நம்ம பார்த்த இந்த 5 நூல்களும் அகப்பொருளுக்கு உரியன, அகம் பற்றியன. இதுக்கு மேல நம்ம பார்க்க போற ரெண்டும் புறம் பற்றியன. 8 தொகையில அடுத்ததா வந்து புறநானூறு. புறப்பொருள் பற்றிய 400 அகவற்பாக்களை கொண்டதுதான் புறநானூறு. இதனை தொகுத்தவரும் தொகுப்பித்தாரும் யாருன்னு தெரியல. இதற்கும் ஒரு வணக்க செய்யுள் இருக்கு. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. புறநானூறு வணக்க பாடல் சிவ வணக்கம் ஆகும். சிவனை போற்றி பாடின ஒரு கடவுள் வாழ்த்து. இந்த புறநானூரை இயற்றிய புலவர்கள் 157 பேர்னு சொல்லப்படுது. பல பாடல்களை இயற்றியவர் பெயர் வந்து தெரியல. 16 செய்யுட்களுக்கு கிட்டத்தட்ட தெரியல. இதை நான் இந்த புறநானூரை நமக்கு தேடி தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தான்னு சொல்லக்கூடிய டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். தமிழரின் பொற்கால நாகரிகத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அரும்பெரும் பெட்டகமாக இந்த புறநானூறு இருக்கு. தமிழகத்தின் அரசியல் சமூக நிலை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் கலை சிறப்பு வானியல் முதலிய அறிவுத்துறைகளில் தமிழகம் பெற்றிருந்த வளர்ச்சி இதை எல்லாமே இந்த புறநானூறு நிழற்படம் போல தெரிவிக்குது. சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற 3 முடியுடைய மூவேந்தர்கள் அரசர்கள் பற்றியும் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி அப்படிங்கிற கடையேழு வள்ளல்கள் முதலிய பலருடைய போர் வெற்றிகள் கொடை வன்மை இதையெல்லாம் விளக்கமா இந்த புறநானூறு சொல்லுது. புறநானூரை பத்தி ஒரு சிறப்பான ஒரு வரி என்னன்னா உலகம் உள்ள அளவும் நிலைத்திருக்கத்தக்க உயர்ந்த அறநெறிகளின் அரங்கமாக இந்த புறநானூறு விளங்குகின்றது. 8 தொகையில அடுத்த நூல் பதிற்றுப்பத்து. இதுவும் புறப்பொருளுக்கு உரிய ஒரு நூல். 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் தலைக்கு 10 செய்யுள் வீதம் பாடிய 100 செய்யுட்களின் தொகுப்பு தான் பதிற்றுப்பத்து. 10 சேர மன்னர்களை பத்தி 10 புலவர்கள் ஒரு ஒருத்தரும் 10 10 பாட்டு பாடியிருக்காங்க. 10 × 10 = 100. இதோடைய முதற் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கல, அழிஞ்சு போச்சு. எஞ்சியவை 80 செய்யுட்களே. இதனை தொகுத்தார் தொகுப்பித்தார் யாருன்னு தெரியல. இந்த நூலோட ஒவ்வொரு 10க்கும் ஒரு பதிகம் இருக்கு. அந்த பதிகத்துடைய முற்பகுதி செய்யுளாவும் பிற்பகுதி உரைநடையாவும் இருக்கு. இந்த பதிகம் பாத்தீங்கன்னா பாடிய புலவர் பாடப்பட்ட மன்னன் அவன் பெற்றோர் அப்புறம் அந்த மன்னர் செய்த அருஞ்செயல்கள் ஆண்ட கால அளவு பாட்டுகளின் பெயர்கள் புலவர் பெற்ற பரிசு இது மாதிரி எல்லா விதமான செய்திகளையும் இந்த பாடல்கள் கொடுக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 அந்த பாட்டுடைய தலைவன் அதை பாடிய
புலவர் முதற் பத்து அழிஞ்சிருச்சு கிடைக்கலன்னு சொல்லிட்டோம். இரண்டாம் பத்துடைய பாட்டுடைய தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், பாடியவர் குமட்டூர் கண்ணனார். மூன்றாம் பத்து பல் யானை செல்கெழு குட்டுவன், பாடிய புலவர் பாலை கௌதமனார். நான்காம் பத்து கலங்காய் கண்ணினார் முடிச்சேரல், பாடிய புலவர் காப்பியாற்று காப்பியனார். ஐந்தாம் பத்துடைய பாட்டுடைய தலைவன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன், பாடிய புலவர் பரணர். ஆறாம் பத்து ஆடுகோட்பாட்டு சேரலாதன், பாடிய புலவர் காக்கை பாடினியார் நச்செல்லையார். ஏழாம் பத்து செல்வக்கடுங்கோ வாழியாதன், பாடிய புலவர் கபிலர். எட்டாம் பத்து தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை, அவர்தான் வந்து பாட்டுடைய தலைவன். அதை பாடிய புலவர் அரிசில் கிழார். ஒன்பதாம் பத்துடைய தலைவர் பாட்டுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சேரல் இரும்பொறை, பாடிய புலவர் பெருங்குன்றூர் கிழார். பத்தாம் பத்து கிடைக்கல. இந்த பதிற்று பத்துல இருக்கிற ஒவ்வொரு செய்யுளுக்கும் அதுல இருக்கிற ஒரு அழகிய தொடரை வச்சே ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் பார்த்தீங்கன்னா அருவி ஆம்பல், தசும்பு துளங்கு இருக்கை, பிறழ நோக்கு, இயவர், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தலைப்புகள்ல சில. சேர மன்னர்களுடைய வீரம் கொடை, அவர்தம் தேவியரின் அழகும் சிறப்பும் கற்பு மேம்பாடும், இந்த பாடல்கள்ல நன்கு விளக்கப்பட்டிருக்கு. அதுல பதிற்றுப்பத்துல எட்டு தொகையில அடுத்த நூல் பரிபாடல். இந்த பரிபாடல் வந்து பாத்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்து அமைந்த நூல், அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டுத்துக்குமே கலந்து அமைந்த ஒரு நூல். பரிபாடல் என்பது யாப்பு வகையால வந்த பெயர் தான் இந்த பரிபாடல். திருமால், முருகன், கொற்றவை என்ற தெய்வத்தை பற்றியும் மதுரை நகர பற்றியும் வைகை ஆறு பற்றியும் புகழ்ந்து பேசும் 70 பாடல்கள் இருந்தது. ஆனா எல்லாமே அழிஞ்சிடுச்சு. அழிஞ்சது போக 22 பாடல்களும் சில சிதைந்த உறுப்புகள் தான் கிடைச்சிருக்கான். இந்த நூலை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஆனா இதில் உள்ள பாடல்களை இயற்றியவர் மட்டும் 13 புலவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கும் திருமாலுக்கும் தொடர்புடைய புராண செய்திகளும் வைகை ஆற்றுல நீராடுறவங்களோ பத்தின பல்வேறு செயற்பாடுகளும் இந்த பரிபாடல் பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இசை கூத்து ஆகிய கலைகள் பற்றிய நுட்பமான செய்திகள் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பரங்குன்றத்துல ஒரு ஓவிய மண்டபம் இருந்தது அப்படிங்கிற செய்தியும் இந்த பரிபாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் எட்டு தொகை நூல்களும் அதை பத்தின சில குறிப்புகளும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.